हाय फ्रेंड्स इप्पो नम्म एन्ना पाक्कपोरोम्ना नोकिया 106 मोबाइल एप्पडी इरुक्कुन्नु पाक्कपोरोम अनबॉक्सिंग ओपन पण्णि पार्ப்போம் मोबाइल दाम मोबाइल इप्पो पाथीना स्टोरेज फॉर अप 2000 कॉन्टैक्ट्स नींगे सेव पण्णि वेच्चुक्कलाम अप्पुरम पाथीना एलईडी 1.8 इंच 4.57 सेंटीमीटर डिस्प्ले कोडुत्तुक्कांग अप्पुरम पाथीना 12 सिम मेमरी எல்லாம் இதல கிடையாது 12 सिम தான் வரும் ஓகே 106 ல அப்புறம் பாத்தீங்கன்னா MRP பாத்தீங்கன்னா 1560 இருக்கு இங்க கடையில 1350 1400 1350 அந்த மாதிரி வாங்கிக்கலாம் பாப்போம் மொபைல் எப்படி இருக்குன்னு உள்ள எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க மொபைல் ரொம்ப அழகாவும் இருக்கு ரொம்ப ஸ்லிம்மாவும் இருக்கு பாத்தீங்கனாலே தெரியும் ரொம்ப லுக்காவும் இருக்குது அப்புறம் பாத்தீங்கனா கொஞ்சம் பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்புறம் பாத்தீங்கனா இது ஒரு மைக் இருக்குது அப்புறம் ஸ்பீக்கர் இங்க கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கனா ஸ்பீக்கர் வந்து எல்லாமே இந்த ஸ்பீக்கர்ல தான் வரும்னு நினைக்கிறேன் சவுண்ட் வந்தாலும் இதெல்லாம் தான் வரும் கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டார்ச் இது சார்ஜ் போற பின் ஹெட்செட் மற்ற இடம் எல்லாமே மேல கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது நோக்கியா சார்ஜர் நோக்கியா போன் இது பாத்தீங்கன்னா இதோட சார்ஜர் கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மொபைலோட பேட்டரி ஏனா நோக்கியா 106 ல இவ்வளவு தான் வரும் ஹெட்செட்லாம் கொடுக்க மாட்டாங்க பாத்தீங்கனாலே தெரியும் இது நோக்கியாவோட பேட்டரி இந்த பேட்டரி எல்லாம் கம்பெனி பேட்டரி தான் ரொம்ப லுக்காவும் இருக்கும் சார்ஜ் நல்லா நிக்கும் அடுத்து நீங்க பேட்டரி வாங்குனீங்கன்னா ஒரிஜினல் கிடைக்காது இத பத்திரமா யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் 5C பேட்டரி 800 ஆம்ஸ் பேட்டரி பவர் கொடுத்திருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா பாடி உள்ள எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சிம் கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மெமரியலாம் நான் சொன்ன மாதிரி மெமரியலாம் எதுமே இருக்காது இங்க மெமரி இருக்கும்னு சொல்லி வாங்குறாதீங்க மெமரி இருக்காது அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டரி போட்டு பாப்போம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க प्रेस பண்ணிக்கோங்க प्रेस பண்ணிட்டீங்கனா வேலை முடிஞ்சது அப்புறம் பாத்தீங்கனா கவர் போட்டு அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் டக்குனு லாக் ஆயிடும் அப்புறம் பாத்தீங்கனா ஆன் பண்ணி பாப்போம் பாத்தீங்களே தெரியும் ரொம்ப லுக்காவே இருக்கு பாத்தீங்கனா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனானே டைம் பாத்தீங்கன்னா 1:05 ஆட்டோமேட்டேட் வைக்கணும்னா வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் ரெடி பண்ணிக்கலாம் டிஸ்ப்ளே செட்டிங்ஸ்ல போயிட்டு பேக் லைட் எல்லாமே இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் சைலண்ட் ஜெனரல் எல்லாமே இந்த சைடு கொடுக்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டைம் செட்டிங் இருக்கு இதல போய் டைம் வச்சுக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டைம் வந்து இப்போ 2 ஓகே பண்ணிக்கோங்க டைம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க AM னா AM வச்சுக்கோங்க ஓ PM வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்